ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். பாவ் பாஜி பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 200 கிராம் வெங்காயம். நீங்கள் எண்ணெய் சேர்க்காமல் தனி பட்டர்லேயே வெங்காயத்தை வதக்கினாலும் வதக்கிக்கலாம், அல்லது பாதி எண்ணெய் பாதி பட்டர் போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து வெங்காயம் ஒரு 60% வதங்கினதும் ஒரு 400 கிராம் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளி பழமாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி, கொஞ்சம் உப்பு, அதாவது இந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அந்த தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் சிம்மில் விட்டுருங்க. அதுக்குள்ளே நமக்கு வந்து காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட்டு இது 3 தான் போட்டிருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சா சேர்த்துக்கோங்க. இந்த காஞ்ச பட்டாணி ஊற வச்சு சேர்க்கக்கூடாது. ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சதுன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு நீங்கள் பட்டாணியை உரித்து அதில் உள்ள பட்டாணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட பீட்ரூட் கூட சேர்க்கலாம். ஆனால் ஒரு 2-3 விசில் நாங்கள் தேவையான தண்ணி வச்சு வேக வச்சுட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கோட அளவு மற்ற காயை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். 400 கிராம் 1/2 கிலோ காய் வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ நான் செய்யக்கூடிய இந்த பாவ் பாஜி பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். அதாவது ஹோட்டலில் வந்து 2 பன்னு கூட ஒரு பாஜி சர்வ் பண்ணுவாங்க, நான் அந்த அளவு கிடையாது. வீட்டில் நம்ம தாராளமாக பாஜி எடுத்து வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 6 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து 65 மசாலா சேர்த்துருக்கிறேன். வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஒரு 2 பிஞ்சு சேர்த்துருக்குறேன். கடை கரம் மசாலானா ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நீங்கள் 65 மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாவ் பாஜி மசாலா சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் பாவ் பாஜி மசாலாவை விட இந்த 65 மசாலா பாவ் பாஜிக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு வதக்கிட்டு வேக வச்சுருக்கிற அந்த காயை நம்ம சேர்த்துடலாம். அதாவது நல்லா மசிச்சு எடுத்தோம்ல அந்த காயை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா புரட்டிக்குவாங்க. புரட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேக வைக்கும்போது அது கேரட்டாக இருந்தாலும் சரி, பீட்ரூட்டாக இருந்தாலும் சரி, எந்த காயாக இருந்தாலும் நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டு வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. காயே தெரியக்கூடாது, நீங்கள் என்ன காய் போட்டிருக்கீங்கன்னு தெரியக்கூடாது. இதில் மெயினாக போடக்கூடியது பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், இந்த 3 தான் மெயினாக போடுவாங்க. ஆனால் நம்ம வந்து இதில் பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சேர்க்கும்போது ஒரு 100 கிராம், 150 கிராம் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. ஆனால் உருளைக்கிழங்கு சொன்ன மாதிரி கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி சேர்த்தால் தான் அந்த பசுத்தன்மையோடு அந்த பாஜி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் இன்னும் மசாலா தேவைப்பட்டுச்சு, அதனால் 65 மசாலா திரும்ப 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட வந்து கசூரி மேத்தி கண்டிப்பாக சேர்க்கணும். இது வந்து காய்ந்த வெந்தயக்கீரை, அதாவது நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி வெந்தயக்கீரை இருக்குல்ல, அதை வந்து காய வச்சு இங்கே நமக்கு கடைக்கிலே ரெடிமேடாக கிடைக்கும் கசூரி மேத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்குறேன். அதை கொஞ்சம் இப்படி நொறுக்கிட்டு போடணும் கையில். ராக் சால்ட் சேர்த்துருக்கேன். பாஜிக்கு தேவையான சால்ட்டெல்லாம் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த பக்குவத்தில் பாஜி வேணுமோ, ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு தான் கொதிக்க விட போகிறோம். ரொம்ப தண்ணியாக வச்சுட்டிங்க அப்படின்னா அது கெட்டி ஆகாது, அதனால் உங்களுக்கு தண்ணியாகவே தான் இருக்கும். அதனால் தண்ணி ஃபஸ்ட்டே அளவாக சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, ஒரு 50 ml அளவுக்கு கூட வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. இந்த வெங்காயம் பாஜி மேலே தூவுறதுக்கு அதுக்காக ஒரு 200 கிராம் வெங்காயம் நல்லா பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்கிறேன். 1 பிஞ்சு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கையால் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த வெங்காயத்தை. இதை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் செஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ மத்தியானம் செய்கிறீங்க, பாதி சாப்பிட்டுட்டு மீதியை நைட்டு நீங்கள் வச்சுக்க போகிறீங்கன்னா நைட்டு இந்த வெங்காயம் தேவைப்படுற அளவு வெங்காயம் நைட்டு செஞ்சுக்கோங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு முன்னே ஃப்ரெஷ்ஷாக தான் இந்த வெங்காயம் இருக்கணும். ரொம்ப நேரம் வச்சா தண்ணி விட்டுரும், வெங்காயம் நல்லா இருக்காது. நான் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் அந்த வெங்காயம் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் பாவு, பாவு அப்படின்றது இந்த மாதிரி ப்ரெட்டு வந்து பேக்கெட்டில் கிடைக்கும், பாவு பாஜிக்குன்னே கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சாண்ட்விச் ப்ரெட்டும் நல்லாயிருக்கும். இனிப்பு ப்ரெட் அவ்வளோ நல்லா இருக்காது. சாண்ட்விச் ப்ரெட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பாஜி கூட சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். ஆனால் பாவ் பாஜியாக சாப்பிட நினச்சிங்கன்னா பாவு கண்டிப்பாக வாங்கணும். நான் எப்போவுமே இந்த நீல்கிரிஸ் ப்ரெட்டும் வாங்குவேன். அதே போல் சென்னையில் முகப்பேரில் ப்ரீமாஸ்லேயுமே இந்த பாவு கிடைக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் அது இங்கே வந்து கொஞ்சம் விலை கம்மி தான். ஆனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமே போனால் தான் அந்த ப்ரீமாஸில் கிடைக்கும். அப்பப்போ அந்த சைடு போனால் வாங்குவேன். மற்றபடி நீல்கிரிஸ் பாவு தான் எப்போவுமே வாங்குறது. இப்போ பட்டர் எடுத்து வச்சாச்சு. இப்போ பாஜியும் நமக்கு ரெடி ஆகிட்டு இதிலேருந்து நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்க போகிறேன். என்ன தான் நீங்கள் தனியாக பட்டரில் முதல்ல வெங்காயத்தெல்லாம் வதக்கினாலும் அல்லது பாதி பட்டர் பாதி எண்ணெய் சேர்த்து வதக்கினாலும் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் பட்டர் போட்டு கலந்து விட்டுட்டு மூடிட்டிங்கன்னா தான் அந்த பட்டரோட ஃப்ளேவர் அந்த பாஜியில் மேலே வரைக்கும் அப்படியே நிற்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு பரிமாறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதனுடைய கன்சிஸ்டன்சி இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இது நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பரிமாறுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கோரி ஊற்றுனா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இல்லை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக பிடிக்கும்னா நீங்கள் கெட்டியாக வச்சுக்கோங்க, உங்களுடைய ஆப்ஷன். எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். கடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட் கலரில் இருக்குன்னா அவங்க கலர் கண்டிப்பாக போடுவாங்க. நம்ம பீட்ரூட் கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கலர் வரும். நான் பீட்ரூட் அவ்வளோவா சேர்க்க மாட்டேன். நான் செய்கிற பாவ பாஜி இந்த கலர்லேயே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா பட்டர் தடவிட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும் அங்கங்கே, ரொம்ப தீஞ்சாலும் நல்லா இருக்காது, மொறு மொறுன்னு ஆகிடக்கூடாது. அதே நேரத்தில் அங்கங்கே கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் வரணும். இந்த மாதிரி கட் பண்ணி விரித்து தான் நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணணும். அப்படி தான் அந்த ஃபுல் ப்ரெட்டுமே வந்து நல்ல டோஸ்டான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் முழுசாக அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டோஸ்ட் வந்து உள்ள வரைக்கும் போகாது. அதனால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி டோஸ்ட் பண்ணி இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ எடுத்துட்டேன். ப்ரெட்டுமே நம்ம வந்து ஒருவேளை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணும்போது நல்லாவே சாஃப்ட் ஆகிடும். இப்போ பிளேட்டில் எடுத்து நம்ம சர்வ் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் வெஜ் ரெசிப்பினா நான் செய்கிறதுல ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி இது. மாதத்தில் 2 தடவையாவது கண்டிப்பாக நான் நீல்கிரிஸ் போவேன். போகும்போதெல்லாம் இந்த ப்ரெட் வாங்கிட்டு வந்துடுவேன், அதாவது பாவுன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரெட் வாங்கிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் காய், நமக்கு கண்டிப்பாக வந்து காலிஃப்ளவர் தேவை. பட்டாணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோவில் வந்து பட்டாணி சேர்த்துருப்பேன். இந்த வீடியோவில் பட்டாணி இல்லை, அதனால் சேர்க்கலை. ஏன்னா பட்டாணி இப்போ கிலோ வந்து அன்றைக்கு கேட்கும்போது, நான் லாஸ்ட் டைம் கோயம்பேடு மார்க்கெட் வீடியோ போட்டிருந்தேன்ல, அன்றைக்கு பட்டாணி வந்து 2 வெரைட்டி இருந்தது. 1 கிலோ வந்து 180, 1 கிலோ வந்து 260 அந்த மாதிரி இருந்தது. 180 260 இருந்தது. 1.5 கிலோ கேட்டேன் தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து அது பெரிய மார்க்கெட்டு, உங்களுக்கு வந்து ஹோல்சேலில் 1 கிலோ தான் கொடுப்பாங்க எல்லாமே. நம்ம 1/2 கிலோ 1/2 கிலோலாம் வாங்க முடியாது, அதனால் வந்து வாங்கலை. ஏன்னா 1 கிலோ 260 வாங்கிட்டு வந்தால் அந்த ரேட்டுக்கு நான் அவ்வளோலாம் வாங்க மாட்டேன். சரி ஓகே, வேறு எங்கேயாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணி சாப்பிடணும். அந்த பாஜி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவிட்டு அந்த வெங்காயத்தோடே சேர்த்து அந்த ப்ரெட்டு அந்த கூட்டு எல்லாமே சேர்த்து எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ப்ரெட்டை சைடில் வச்சுட்டு அந்த கூட்டை வந்து பாருங்கள், அந்த பிளேட்டோட பெரிய செக்ஷனில் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த அந்த காய் கூட்டு தான் சாப்பாடு, அந்த ப்ரெட்டு சாப்பாடு கிடையாது. அதனால் எவ்வளோ காய் சாப்பிட முடியுமோ கொஞ்சமாக ப்ரெட்டு பிச்சு நிறைய அந்த காயை எடுத்து சாப்பிடணும். கண்டிப்பாக அந்த பாவ் பாஜி ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.